ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகள் அவ்வளோ கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2020 ஐபிஎல் தொடருக்காக மும்பை இந்தியன்ஸ் அணி தன்னுடைய அணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இளம் வீரரை கலட்டிவிட்டு ஒரு வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளரை அணிக்கு தேர்வு செஞ்சிருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த 2018 ஐபிஎல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணியில ஒரு அற்புதமான இளம் வீரரா அடையாளம் காணப்பட்டவர் தான் மயங்க் மார்க்கண்டே. அந்த 2018 ஐபிஎல் தொடர் முழுக்க சிறப்பான பந்து வீச்சை வெளிப்படுத்தின மயங்க் மார்க்கண்டே இந்த 2019 ஐபிஎல் தொடர்ல ஒரு பெரிய அளவுல பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர்ல அந்த அணியில மற்றொரு இளம் சுழல் பந்து வீச்சாளராக அறிமுகப்படுத்தப்பட்ட ராகுல் சஹர் அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி மும்பை இந்தியன்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றுவதற்கு ரொம்பவே உறுதுணையா இருந்தது. அவருடைய சிறப்பான ஆட்டத்தின் மூலமா இந்திய ஏ அணியில இடம் பிடிச்சு தற்போது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடர்ல T20 போட்டியில இந்திய அணியில இடம் பிடிச்சிட்டாரு. இதனைத் தொடர்ந்து அடுத்த 2020 ஐபிஎல் தொடருக்கான ஏரளத்துல பாத்தீங்கன்னா தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி அந்த இளம் வீரரான மயங்க் மார்க்கண்டேவை டெல்லி அணிக்கிட்ட கொடுத்துட்டு டெல்லி அணியில இருக்கக்கூடிய வேகப்பந்து வீச்சாளரான ரூதர் ஃபோர்டை தற்போது ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க. ரூதர் ஃபோர்டு ஒரு வேகப்பந்து வீச்சாளர் அப்படின்னாலும் கூட இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல பேட்டிங்லயும் வசதி ஒரு ஆல்ரவுண்டரா விளங்கினாரு. அதன் காரணத்தினால தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி மயங்க் மார்க்கண்டேவுக்கு பதில இந்த ரூதர் ஃபோர்டு அப்படின்ற வெளிநாட்டு வீரரை ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க. இந்த மயங்க் மார்க்கண்டேவை விட ரூதர் ஃபோர்டு ஒரு நல்ல பிளேயரா அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.